வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இந்த பதிவுல மிக முக்கியமான சில டாபிக்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒண்ணு வந்து வெளியிட்டிருந்தாரு. மதன் டைரி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வந்து வெளியிட்டிருந்தாரு. கே டி ராகவன் அவர்கள், தமிழக பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் அப்படின்னு நினைக்கிறேன், அவருடைய ஒரு வீடியோ. அதாவது மாவட்ட அளவுல வந்து ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய பெண்ணிட்ட பாலியல் அத்துமீறல் வந்து பண்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்ப நேற்றைய தினம் முழுவதும் அது குறித்த டிபேட் தான் சோசியல் மீடியால வைரலா வந்து அண்ணாமலை அவர்கள் இந்த சம்பவம் குறித்து ஒரு மிகப்பெரிய அறிக்கை ஒன்றை வந்து வெளியிடுறாரு. இந்த அறிக்கைக்கு பிறகு வந்து தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஆதரவாளர்கள், அவங்களுடைய கண்ணோட்டம் வந்து மாறுது. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்ப தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் மத்தியில இப்ப எழ தொடங்கியிருக்கு. இப்ப விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு எதிராகவும் சில கேள்விகளை வந்து சோசியல் மீடியால பார்க்க முடியுது. கே டி ராகவன் அவர்களுக்கு எதிராகவும் சோசியல் மீடியால கருத்துக்களை வந்து பார்க்க முடியுது. 50-50 அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்ப மதன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு எதிராக என்ன மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 மாசம் வந்து கேப் வந்து எடுத்திருக்காரு மதன் ரவிச்சந்திரன் அவர்கள். சோ 4 மாசம் வந்து எந்த ஒரு வீடியோவும் வெளியிடல, ரொம்ப வந்து சைலண்டா இருந்தாரு. சோ வீடியோ வெளியிடும் போது டைரக்டா பாஜகவை சேர்ந்த மாநில அளவுல பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர அட்டாக் பண்றதுக்கு என்ன காரணம், இதற்கு பின்புலத்துல மதன் ரவிச்சந்திரன் அவர்களுடைய பின்புலத்துல வேற ஏதாவது கட்சிகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் சில கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் அவருடைய வீடியோல வந்து ஒரு விஷயம் ஒன்னு சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த கே டி ராகவன் அவர்களுக்கு எதிராக அந்த ஆடியோ வீடியோ இதெல்லாம் வந்து எடுத்துட்டு அண்ணாமலை அவர்களை சந்திக்கிறதுக்கு வந்து போனோம், அப்பவே நாங்க வந்து ஸ்டிங்கோட தான் போனோம், அதாவது வீடியோ ரெக்கார்டிங் ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் ஆயிக்கிருந்துச்சு, எங்க குழுவோட போனோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து மீட் பண்ண போகும்போது ஆடியோ வந்து ஆன் பண்ணி வச்சிருக்காங்க, வீடியோ எல்லாம் ஆட் பண்ணி ரெக்கார்டிங் மோட்ல வந்து இருந்திருக்கு. அப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து ஆதாரத்தை தான் கேட்டிருக்காரு, ஆதாரத்தை காட்டுங்க நான் வந்து ஆக்சன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பவே எதுக்காக மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் ஆதாரத்தை காட்டல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி சோசியல் மீடியால வந்து ஸ்பிரெட் ஆகுது. இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதே போன்று 15 தலைவர்கள் அரசியல் கட்சியை சேர்ந்த 15 பேருடைய வீடியோ ஆடியோக்கள் வந்து எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இதை வந்து இப்ப வந்து ரிலீஸ் பண்ணல, அவர் வச்சிருக்காரு எதுக்காக இப்ப வந்து ரிலீஸ் பண்ணாம இருக்காரு அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. சோ இது போன்ற நிறைய கேள்விகள் மதன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு எதிராகவும் இப்ப சோசியல் மீடியால வந்து தீவிரமாக கேட்கப்படுது. சோ தமிழக பாஜகவுடைய இப்ப பாஜகவுடைய சாதாரண தொண்டர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கே டி ராகவன் அவர்களும் முழுசா நம்புற அளவுக்கு அவர் வந்து நல்லவரும் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, மதன் ரவிச்சந்திரன் அவர்களும் நம்பிக்கைக்குரிய அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய ஆளும் கிடையாது. நாங்க நம்புறது வந்து அண்ணாமலை அவர்களை தான் நாங்க வந்து நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் அண்ணாமலை அவர்களை வந்து தலையில தூக்கி வச்சு இப்ப வந்து கொண்டாடி இருக்காங்க. எதுக்காக அண்ணாமலை அவர்களை தலையில தூக்கி வச்சு பாஜகவை சேர்ந்தவர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதன் ரவிச்சந்திரன் அவர்களுடைய டீம் வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட இது குறித்து பேசுறதுக்கு வந்து போயிருக்காங்க. இந்த வீடியோ ஆடியோ மோடெல்லாம் ஆன்ல வந்து இருக்கு, ஆனா இது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாது. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் எதுக்காக இது மாதிரியான வீடியோக்களை வந்து தேவையில்லாம வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு, அவர் கட்சியில வந்து மிக உயரிய பொறுப்புல வந்து இருக்கிறவர் கே டி ராகவன் அவர்கள் வந்து இருக்காரு, அதனால இதெல்லாம் வந்து வெளியே வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒருவேளை சமரசமா போயிருந்தாரு அப்படின்னா, மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் பேசினாரு பாத்தீங்களா, இதை கூட ரிலீஸ் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கே டி ராகவன் அவர்களுடைய இவ்வளவு பெரிய வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களுடைய வீடியோ ஆடியோக்களை வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிருப்பாரு. இந்த இடத்துல அண்ணாமலை அவர்களையும் தமிழக பாஜகவையும் எது காப்பாத்திருக்கு, எந்த சக்தி காப்பாத்திருக்கு அப்படின்னா, கண்ண மூடி வந்து சொல்லலாம், அண்ணாமலை அவர்களுடைய முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலை அவர்களுடைய நேர்மை தான் காப்பாத்திருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை.
சோ அண்ணாமலை அவர்களுடைய நேர்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களை நம்ம தெரிவிச்சுதான் ஆகணும். இது வந்து முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யோகிய சிகாமணியுடைய சாயம் வந்து வெளுத்திருக்கு. யாருப்பா இந்த யோகிய சிகாமணி அப்படின்னா, பாகிஸ்தான் தான். நாங்க வந்து தீவிரவாதிகளுக்கு தாலிபான்களுக்கு நாங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு வந்து வெளியே சொல்லுவாங்க. ஆனா உள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரு எடுத்துக்காட்ட வந்து நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இம்ரான்கான் வந்து பிரதமரா இருக்காரு. அவருடைய கட்சி பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் தெஹ்ரீக் இ இன்சாஃப் அப்படிங்கறதா அவருடைய கட்சி பேரு. அந்த கட்சியுடைய தலைவர், அந்த தலைவருடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீலம் இர்சாத் ஷேக். இதுதான் அவங்களுடைய பேரு. அவங்க வந்து ஒரு டிவி நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறாங்க. அந்த டிவி நிகழ்ச்சியில வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாலிபான்கள் வந்து காஷ்மீர் விவகாரத்துல இந்தியால இருந்து காஷ்மீரை விடுவிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் ஸ்டேட்மெண்ட் அங்க ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய தலைவரே வந்து சொல்லிருக்காரு. இது சர்வதேச அரங்கல வந்து ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை வந்து ஏற்படுத்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இப்ப பாகிஸ்தானுடைய அங்க ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தலைவர் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அப்ப அந்த பேட்டி எடுக்கக்கூடிய ஆங்கர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு வந்து புரியுதா, இந்த பேட்டியை வந்து உலகமே பாக்குது, இந்தியாவும் பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த ஆங்கர் கேள்வி கேட்டும் கூட இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல இல்ல தாலிபான்கள் கண்டிப்பா எங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னதே சொல்லி இருந்திருக்காரு. சோ இதுல இருந்து தெரியுதா, தாலிபான்களை பாகிஸ்தான் தான் ஊட்டி வளர்த்தாங்க அப்படிங்கறத நம்ம முன்னாடியே சொல்லி இருக்கோம். எதுக்காக ஊட்டி வளர்த்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துல இந்தியாவுக்கு எதிராக செயல்படதான் தாலிபான்களுக்கு இவ்வளவு உதவிகளை வந்து பாகிஸ்தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கறது மறுக்க முடியாத உண்மையாகுது இந்த இடத்துல. ஓகே, இந்தியா வந்து சாதாரணமா விட மாட்டாங்க, ஜம்மு காஷ்மீர் மேல வந்து கையை வச்சாங்க தாலிபான்கள் அப்படின்னா, தாலிபான்களை ஒட்டுமொத்தமாக அளிக்கக்கூடிய வலிமை வல்லமை வந்து நம்ம இந்திய ராணுவத்துக்கு கண்டிப்பா இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பதிவு செஞ்சே ஆகணும். இது வந்து ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீடியாக்களுடைய அட்டூழியம் இருக்கு பாத்தீங்களா. இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள். இன்னைக்கு வந்து கேப்டனே வல்லலே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி இருக்காங்க. ஆனா அவர் வந்து ஆக்டிவான பாலிடிக்ஸ்ல இருக்கும்போது எப்படியாவது இவரை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோபப்படுற மாதிரி கேள்விகளை கேட்டு, சோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் மேல வந்து களங்கம் கற்பிச்சது யாரு அப்படின்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மீடியாக்கள். ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப நல்லவர் வல்லவர் மக்களுக்கு உதவக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செய்திகள் போடுறாங்க. அந்த கேப்டன் விஜயகாந்த் தானே முன்னாடி வந்து அரசியல் நின்னாரு, அப்ப எதுக்கு அந்த மாதிரியான அங்கீகாரத்தை அவருக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்ப இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல இருக்கு. இந்த மூன்று டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.